ஊரே சேர்ந்து ஒருத்தவன கும்பு கும்முனு குமுறப்போ ஒருத்த மட்டும் ஊம் உடால வந்து நின்னா சார் 10 வீடியோ போட்டு அதுல முற்றவன் இல்ல சார், அவன் போட்ட ஒரு வீடியோவை முட்டு சார். யாருப்பாது? ராஜவேல் நாகராஜன். அதே அப்பா கரகரன்னு சொல்ற? இல்லப்பா, அப்படியே ஒரு கரகர தொண்டையில ஒரு கரகர பிரியாவோட ஆமா அப்படியே ஒரு பேஸ் வாய்ஸ் எடுத்து பேசினா தானே ஒரு இன்டெலெக்சுவலு ஏதோ ஒரு பெரிய அது பெரிய இது இன்டெலெக்சுவலா இப்படிலாம் பேசணுமா? ஆமாப்பா, ஒரு தொண்டையில கரகரன்னு தொண்டையில புரியாத மாதிரி பேசணும், சத்தமே இல்லாமல் பேசணும், அப்படியெல்லாம் மூஞ்சி ஒரு சீரியஸாக வச்சுக்கிட்டு பேசினா தானே மக்களை நம்ப வைக்க முடியும், அப்போ தான் மக்களை ஏமாற்ற முடியும். ஓகே, அப்படியே வாயை வாடகைக்கு விட்டு இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அது என்னென்னா மக்களுக்கே தெரியும், இந்த குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய கலவரம். இப்போ சிஎம்னு நம்ம மோடிஜி தான் சிஎம்மாக இருந்தோம். அப்படி அப்போ இந்த மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே எப்படி இல்லாமல் அது நடந்தது, அதை எதிர்த்து கேள்வி கேட்ட அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மோடியோட கான்ட்ரிபியூஷன் என்ன, எப்படிலாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த பங்களிப்பு சேவை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்டால் ஏப்பா நம்மளோட கலவரம் நடக்குது, இதை வந்து எங்களால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்ன காவல்துறை அதிகாரிகளை இந்த மோடிஜி தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி என்ன உதவி செஞ்சாரு அவங்களுக்கு, எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சாரு, எப்படி இன்னைக்கு பல பேர் அட்ரஸ் இல்லாமல் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் எனக்கா சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க போன்ற பல விஷயங்களை புட்டு அதில் வச்சுட்டாங்க. வச்சவொடனே முட்டு நம்ம நாகராஜன் வந்துட்டு இது நமக்கு தெரியும், இது வாயை வாடகைக்கு விடுற கேஸ். ஆனால் தொழில் சுத்தம் அப்படியே அவர் வாயை வாடகைக்கு வரும்னு தெரியும், அதனால வாயை வாடகை விட்டாப்புல வாடகை விட்டுனா எங்கெல்லாம் மாட்டியிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீட்டில் நம்ம பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னமே இல்லாம சம்பளம் வாங்கிட்டு ஆஜராயிருக்காங்களோ மதன் கௌரி வேற, அந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவாரு அவரு வேற குறுக்கால வந்து, அதுதான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம். அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி குறித்து என்னென்ன நமது மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், மூத்த ஊடகவியலாளர், நமது அண்ணன், அன்பிற்குரிய அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காப்புல, ஆம், குஜராத்தில் நடந்த கலவரத்தின் போது மோடிஜி அவர்கள் தான் சிஎம்மாக இருந்தார். ஆம், மோடிஜி அவர்களுடைய கரங்கள் கரைபடிந்த கரங்கள் தான். ஆனால் அந்த கலவரத்தை அவர் பண்ணாரு. ஆம், கரைபடிந்த கரங்கள்னு சொல்றாப்புல அவர் ஒத்துக்கிட்டாப்புல, அதாவது முட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆம் கரைபடிந்த கரங்கள்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு பிராயச்சித்தை தேடிட்டாருன்னு சொல்றாப்புல. அது அடுத்த டாபிக், அது இது இதுல என்ன பேசுவோம். ஃபர்ஸ்ட் இது ஆம் கரைபடிந்த கரங்கள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கலவரம் செஞ்சாரு ஒத்துக்கிறாப்லையா? அப்ப அந்த கலவரம் நடந்தது உண்மை, 4000 பேர் செத்தாங்க உண்மை, 4000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் செத்தாங்க, கொன்றொழிக்கப்பட்டார்கள், திட்டமிட்டு அந்த அரசால் கொன்றொழிக்கப்பட்டார்கள் அங்குள்ள அப்படின்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது. அது அதுக்கு காரணம் மோடி என்ற சார்ஜ் இருக்கு. கரைபடிந்த கரங்கள் என்று ஒத்துக்கிறாப்புல பேசுறது அண்ணாமலைக்கும் மருதாசிலும் தெரியுமா? இதான் என்னன்னாக்கா அண்ணன் முட்டு கொடுக்குறாங்கிற பேர்ல மோடியை கொண்டு போய் முட்டு சந்திரம் போட்டுக்கிறாப்புல. இப்ப என்ன சொன்னாப்புல, ஆம் கரைபடிந்த கரங்கள்னாக்கா அப்ப அது எல்லாமே செஞ்சது மோடிஜின்னு நாம ஒத்துக்கலப்பா. நீங்க அண்ணன், நமது மரியாதைக்குரிய அண்ணன் உங்களை செடி அவர் பேர் என்னப்பா, ராஜராஜன் நாகவேல் நாகராஜன். ஏதோ ஒரு காரணம் அந்த பேர் ரொம்ப முக்கியம், வரலாறு முக்கியமான அந்த பேரு, அது சொல்லிருக்கு இந்த மாதிரி. அப்ப ஒத்துக்க இப்ப வந்து உலக கோர்ட்ல கேஸ் எல்லாம் போடுவாங்களே, தண்டெல்லாம் கொடுக்க போறாங்களே, தப்புனா நிறுத்திடுவாங்க கொண்டு போய் உள்ளூர் கோர்ட்ல முதல்ல சொல்ல பார்ப்போம். ஆம் கரைபடிந்த கடங்கள் தான் எங்க ஜியோட கடங்கள்னு சொல்ல பார்ப்போம். இப்ப பேசியிருக்காப்ல, இது வாக்குமூலம். ஆமா, அதான் எனக்கு வரல, எப்படி இப்படிலாம் முட்டாள்தனமா பேசுறாங்கன்னு தெரியலையப்பா. முட்டாளா இருந்தது தான் அங்க போயிருக்காப்ல, முட்டாள்தான். சரி, போனாலே அவங்க முட்டாள் தான். பிராயச்சித்தம் பண்றாரமா, பிராயச்சித்தம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாப்ல. சரி, என்னப்பா பிராயச்சித்தம்? 8 வருஷமா எங்க ஜி பிராயச்சித்தம் பண்றது, நல்லா பண்ணாப்புலப்பா அவங்கஜி, நல்லா பண்ணாரு 8 வருஷமா எங்களை வச்சு செஞ்சு விட்டாப்புல எஸ்பிஐ செஞ்சு விட்டாப்புல, எல்ஐசி செஞ்சு விட்டாப்புல. யாருமே மூச்சே காணுமே, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை காணும், அப்புறம் வந்து பிஎம் பேச காணும், யாரையும் பேசவே காணுமே. எங்கிட்ட பேசுறது? வெறும் 5 கோடி ரூபாய் ஆரம்பிச்சு அந்த எல்ஐசி இன்னைக்கு 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு அதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் இருக்கு. அதான், அது ரொம்ப தவறு இல்லையா? 5 கோடி ரூபாய் ஆரம்பிச்சது நீ எங்க வந்து நிக்குது? 40 லட்சம் ஊர்ல வந்து நிக்குது. தவறு இல்லையா? அது திரும்ப 5 கோடிக்கு வந்து நிப்பாட்ட வந்தாங்க. அதாவது பழச மறக்க கூடாது, சமன் சைன் சத்தியா பழச மறக்க கூடாது, அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு விடுறது. ஆமா, அதை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய வேலை இருக்குல்ல. அது அவ்வளவு, அது எவ்வளவு பேர் காசு போட்டுருக்காங்க, எவ்வளவு நடந்திருக்குது அதுல. ஒரு ஒருத்தருக்கு கதக்குன்னு இருக்கும், ஐயோ பிரீமியம் கட்டிட்டு இருக்கமே மாசம். அதாவது இந்த நாட்டு மக்கள் யாரையுமே நம்ப மாட்டாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. எல்ஐசி மட்டும் நம்புறாங்க, புருஷன் பொண்டாட்டி நம்பர்ல பொண்டாட்டி கவர்மெண்டே நம்ப மாட்டாங்க. ஆனா எல்ஐசி மட்டும் கரெக்டா நம்புவாங்க. ஆனா அதுக்கே வச்சிங்க பாரு ஒண்ணு ஜம்னா ஆப் அப்படி அப்படி. ஆம் கரைபடிந்த கரங்கள் தான், ஆனா அதெல்லாம் சரி பண்ணியாச்சு 8 வருஷத்துல. டிமானிட்டைசேஷன் அது எல்லாத்தையும் எப்படி நீ விட்டுட்டு போற? ஆமா, டிமாண்ட் ரிசர்ச்னு அப்புறம் விவசாயிகள் போராட்டம். ஆமா, விவசாயிகள் போராட்டம் இருக்கு. அது கவுனது, அதுல திரும்பி போனது. இதெல்லாம் பிராயச்சித்தமா? இதெல்லாம் பிராயச்சித்தமா? எப்படி நம்ம பிராயச்சித்தம் பண்ணிருக்காரு? அது மட்டும் இல்லாம நம்ம இதுல காஷ்மீர்ல ஒரு குழந்தைய பண்புணர்வு செஞ்சு கோயில் கருவறைக்குள்ள வச்சு அதுக்கு தேசிய கொடி தூக்கிட்டு போனாங்களே, என்ன பிராயச்சித்தம்? என்ன பிராயச்சித்தம்? உண்ணாவில் உண்ணா படுகொலையில உண்ணாவில் ஒரு பொண்ணு இதே மாதிரி வேலை கட்டு பொண்ணு அங்குள்ள பிஜேபி எம்எல்ஏ இதே மாதிரி பாலியல் வல்லுறவு செஞ்சு குடும்பத்தையே கொண்டு கோர்ட் வாசல்ல ஒரு பொண்ணை வந்து ஒரு சாட்சியை எரிச்சு கொடுத்துருக்கேன் கோர்ட் வாசல்ல. எது உண்ணாவில் பிராயச்சித்தம் பாதெல்லாம். இப்போ அந்த விவசாய சங்க போராட்டத்தில் காரியத்து ஒண்ணாங்களே ரெண்டு பேரும். ஆமா, அதெல்லாம் பிராயச்சித்தம். அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணை வந்து கூட்டு பாலியல் செஞ்சு எரிச்சு கணக்கிலே அடங்காது. பிராயச்சித்தம் பூரா பாலம் அருவி பாலமா இடிஞ்சு விழுது. பிராயச்சித்தம் பாது, அது பெரிய பிராயச்சித்தம் பாது. எப்படி ஒரு கடிகார கம்பெனிக்காரனுக்கு எப்படி நீங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னு தெரியல. இதெல்லாம் பிராயச்சித்தம், இதெல்லாம் பிராயச்சித்தம். பிராயச்சித்தத்துல வருது. சரி, அப்ப பிராயச்சித்தம் பண்ணாக்கா அப்ப சரியாயிடும் இல்ல? அப்ப வந்து ஒரு பாசையில வந்து ஒரு கோயில கூட்டுப்படி சொல்றேன். இப்ப ராஜபக்சேக்கு பிராயச்சித்தம் உண்டா? உண்டுப்பா, நம்மளுக்கு சொல்லல. அண்ணன் கூட்டுப்படி உண்டு தானே. 1,50,000 கொண்டு வச்சிருக்காரு. என்னடா ஜஸ்ட் 1.5 lakhs உசுறு தானப்பா பெத்துக்கலாங்கிறீங்களா? ஆம், ராஜபக்சேவின் கைகள் கரம் படைந்த கைகள். என்ன ஆனால் ராஜபக்சே என்ன பாருங்க, ராஜபக்சே வந்து பிராயச்சித்தம் தெரிட்டாருல எப்படி திரும்ப அதே சொல்லலாம் அப்படின்னு நாளைக்கே இந்த வாயை வந்து வாடகைக்கு எடுத்து இங்க வந்து பேசும். 1,50,000 பேருப்பா. ஏப்பா 1,50,000 முக்கியம்? 1,50,000 உசுறு முக்கியம் இல்ல. மாசம் 1,50,000 தெரியா? அவ்வளவுதான். மாசம் 1,50,000 தெரியா? நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். 1,50,000 அவரு அதான் எடுக்கிறாப்ல. நீ சாதாரணமா உழைச்சி நம்ம பிச்சை எடுக்கிற. அவரு எப்படின்னாக்கா உன்னுடைய மாசம் ஒரு 10,000, 20,000, 30,000 தேவையா இருக்கு. அண்ணா மாசம் 3,00,000 பிச்சை எடுக்கிறாப்ல. இன்னும் 3,00,000 என்ன தேவை இருக்கு? 3,00,000 ஏப்பா என்னப்பா அவரு பாவம். என்ன பாவம்? என்ன பாவம் தெரியுமா? பேசு தம்பி. அப்படா தம்பி, ரொம்ப கடன் சுமையா இருக்கா தம்பி. இதுமாரி வீட்டு லோன் 20,00,000 தான் தம்பி. அப்புறம் நமக்கு இது இருக்குது, வாகனம் இருக்குது, கார் வச்சுருக்காங்க. அவர் பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், வீட்டில் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, பால் வாங்கணும், பேப்பர் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் எத்தனை வேலை சாப்பிடுவார் நமக்கு தெரியல. அதுக்கு வந்து சோறுக்கு கஞ்சி தண்ணி இல்லைப்பா சொல்கிறேன். சில பேர் 4-5 வேலை சாப்பிடுவாங்க. பிரிச்சு பிரிச்சு வீட்டில் புண்ணாக்கு பருத்தி கொட்டெல்லாம் வைக்கணும். மாடு இருந்தா? ஆமாம், மாடு இருந்தா அதெல்லாம் வைக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு செலவு மட்டும் மிச்சம். என்னது? உப்பு வாங்க வேண்டிய அவசியம். அதை மட்டும் சிக்கனப்படுத்திக்கலாம். மற்றபடி இவ்வளவு செலவுகள் இருக்குல்ல. இப்ப இவ்வளவுக்கு எங்க போவாருங்க? என்ன காசு உழைக்கணும் வேறுக்குமாப்பா. என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் அப்படி பண்ணாம இப்ப நமக்கும் காசு தேவை இருக்குல்ல. நம்ம மட்டும் என்ன வண்டி வச்சிருக்கோம், மூத்திரத்தை பெஞ்ச வண்டி ஊத்திட்டு இருக்கோம். நம்மளும் போய் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். என்னப்பா நம்ம வீட்டுல வந்து டெய்லி சோறு சாப்பிடுறோம். அவர் என்ன சாப்பிட்றாங்க நமக்கு தெரியல. பீஸா சாப்பிடலாம். இப்போ சோறு சாப்பிடும் வதக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன வேணும்ல சோறு சமைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் அப்படியே மாட்டு மூத்திரத்தை அப்படியே பிடிச்சி ஊச்சா வந்து அவங்க வீட்டில் அப்படின்னு தெரியல. நம்ம வீட்டில் அப்படி பண்ணுறது இல்லை. ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு அவர் செஞ்சாலும் செய்யலாம். நம்ம என்ன ஊற்றுனா அதுக்கு காசு. எல்லாத்துக்குமே நமக்கு காசு, எல்லாருக்கும் காசு தான். இன்னும் பெருசாக நீங்கள் மட்டும் தான் உழைக்கிறீங்களா? நாங்களும் தான் உழைச்சி சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். அதுக்காக காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் வாயத்தோட ஓரமா வரும். அந்த வாரமா வெள்ளையா இந்த போட்டிருக்கு பாருங்க. அதாவது இந்த பனி சமயம்ல அதனால ஒரு மாதிரி வெள்ளையா கரெக்டா அதுல கரெக்டா இருக்குன்னு சத்தியா. அப்பப்ப நான் நீங்க எல்லாம் அண்ணனை பார்த்து கத்துக்கிறது இல்லையா? கரெக்டா இருப்பாப்புல, ஒரு தொழில பக்காவா இருப்பாப்புல. எப்பவுமே அது வாடகை தொழில் சுத்தம். தொழில் சுத்தம் சத்தியா, அவ்வளவு தொழில் சுத்தம். ஒரு இடத்துக்கு போறா போனாங்க அதுக்கு முன்னாடியே டெட்டாயில் இதெல்லாம் போட்டு வாயெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு போறது. ஆமா, சானிடைஸ் பண்ணிட்டு கை வாய் எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணிட்டு தான் போகணும். பக்காவா பண்ணிட்டு போய் தான் தொழில் அமர்வாப்புல உட்காந்து பேசுறது சொல்லுவாங்க. இவ்வளோ ஒரு தொழில் சுத்தமான ஒரு ஆள், அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் அவர். அப்ப எது செஞ்சாலும் வந்து பிராயச்சித்தம் என்ன போதும். அப்ப ராஜபக்சேக்கு பிராயச்சித்தம் கொடுத்துடலாமா? அவர் பாசையில ராஜபக்சேக்கு பிராயச்சித்தம் உண்டுப்பா. ராஜபக்சேன்னு சொன்ன போது ஞாபகம் வந்துச்சு. இந்த பிசி சேனல் ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிச்சு. என்ன இது? ஏதோ அதான் அதான் இந்த அரசியல் தமிழ் தேசியமா? தமிழ் தேசியம் ஈழம் புலிகள் அமைப்பு. சரி, இப்போ ஈழம் வாங்கியாச்சா? ஓ, ஈழத்தில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? மக்கள் வந்து ரொம்ப சுமூகமா ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடத்திட்டு இருக்காரு. இவரு நடத்திட்டு இருக்காருப்பா. இவரு பெரிய ஈழத்தை பத்தி பேசலாங்கயா? ஆமாப்பா. ஓஹோ, அதாவது ஈழம்னு சொல்லி ஆரம்பிச்சாப்ல சேனல்ல. ஏன் தமிழ் உறவுகளே, தமிழ் தேசியம் ஈழம்னு சொல்லி ஆரம்பிச்சாப்ல. İndeki ya da bende piyasaya mı atacaklar? Apla yine atla prensler le ya da maklar rumu subikşam var, rumu sandoşman var ki var drang, lan ki ille ille. İlle ya, böyle proje oldu diye. Pahana maklar da ne kasta bırakanga. Pahadi kaparım ya, burada porlalar ne dikkat edikanga, buna bu taniyeme illenge. Bula prensler gelir ille. Niye bu gelip nanglaranga? Girme pora kattı nangla. Yarın kas vurduğangla. Kas ona vangir panya. Vurdur panya vurdur. Kana pora mundu panjo vardı, poyal vardı. Namalar onunla kas vurdu. Ya pa, yuvur saaparda ornalı saapara miçamani amcale anga yaga pata. La, kolandaygalıkla kurukla. Company staffıkla kurukla söylüyor. Kurukla, birinci kurukla, adı kurukla. Padavada panir, pa, yılımı söylüyor aramıçevre. Yılımı angla. Yılamakkal numun tunbo tanımızlar kana. Ada putiye pese maddegra abla pa. Apa, piyasada mutlaka poyi dene. Piyasada, şey, okey. İppa, yine amına söyle aram için buna kadar business nokta. Anda time'la business nokta. Engel davada yine tamamladı phone mu nuanga. Prabhakaran, poli gelme ippe. Yine makkal abdeni söyle davada kovun numuna kadar. Anne de villatla valdrağınga. Yine namma kahve piyasaranga. Abdeni söyle, anda makkal yamandı poyi. Nambi kevicci. Phone mu ne? Anne de davada. Davada teknikler, davada kunca. Kasta da. Support mu nuanga? Anne support mu niklavanga? Apra anda bir bakın katta anona, işte yine bir de adiyama veya enda bakın mandone, takkan ingit de vaya varayı götürdü. Apani piyasada mutlaka prarthanama illiya. Apani piyasada mutlaka Tamil desimde piyasada mutlaka prarthanama illiya. Prarthanama illiya da. Tambi, naan pesodu, sarıya, elli kadar. Vay, ne oldu piyasıkide? İpenne, ilana gelen ha, bu better kuru. Patimu kavga prajit unde. İpade bile batam naga. Patimu kavga unde. அதிமுகனா ஆல்ரெடி அவங்க கிட்ட ரொம்ப இருக்காங்க. காங்கிரஸ்க்கு உண்டு. இப்ப காங்கிரஸ்க்கு திமுகவுக்கு பிரஜிதா இருக்கு. இருக்கு. என்ன பிரஜிதா? இருக்குல்ல. இந்த 70 விடுதலை பண்ணிட்டாங்கல. ஆமா. இவ்வளவு பெரிய கொள்கை அது இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு. பண்ணிட்டாங்க அத. ராஜீவ் காந்தி குடும்பத்துல இருந்து யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. அவங்க வெளியில வரட்டும் சுதந்திரமா இருக்கட்டும் தான் சொன்னாங்க அவங்க. நேரடியாவே சொன்னாங்க. இப்ப பிராஜித் திட்டாங்கல. அப்ப போய் சொல்லு ஆமாம் காங்கிரஸின் கையில் கரைபிடிந்த கைகள் தான் ஈழம் நாட்டில். ஆனா அவங்க பிராஜித்தம் பண்ணிட்டாங்களே பேச பார்ப்போம். அப்ப காங்கிரஸ் தப்பா பேச மாட்டாரு அவரு. காங்கிரஸ் பேசுறா வேணா பேசுறா நீ ரொம்ப நியாயவஸ்தான் நீ யோக்கியனால நீ பேசுறா அப்படின்னு யாராவது அண்ணனை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது இல்லையா? அதற்காக தான் நாம முன்னாடி அண்ணன் கிட்ட போய் இதே அண்ணன் உங்களை சரி இருந்துச்சு பேரு அது என்ன இலவோ அது அதான் அண்ணன் நீங்க வந்து பேசணும் அப்படின்னு நம்ம அதுக்கு முன்னாடி போய் பேசுறோம். யாராவது மானகட்டத்தனமா கேள்வி கேட்டாங்க அவருக்கு பிரச்சனை இல்லைங்கிற வேற விஷயம்பா. இல்லாத போய் கேள்வி கேட்கறாங்கன்னா கேட்கறவங்க மேலே நம்ம பரிதா பண்ணோம். சரி அப்போ பார்த்தோம்னாக்கா திமுகவுக்கு பிராஜித்தம் உண்டு. இப்போ அதில் வந்து திமுக அவ்வளோ குறை சொன்னதுன்னு சொன்னாப்புல திமுக மேலே டெய்லி எதிர்த்து விட போட்டுருக்காப்புல. சரி நீங்கள் பெரிய ஈழ ஆதரவாளர் அதில் வந்து நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க. அது இல்லைங்கிற ஒரு பக்கம் இருக்குன்னா வச்சுப்போம். அந்த குற்றப்படி இளைஞர் விடுதலை அவங்க தான் வந்து கோர்ட்டில் நின்று வாதாடி அதெல்லாம் பரவாயில்ல கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஈழத்துலேருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிராயச்சித்தம் பண்ணியாச்சு. அப்போ அண்ணன் போயிட்டு ஆம் திமுகவின் கைகள் கரம்படைந்த கைகள் தான். ஆனால் இன்று பிராயச்சித்தம் கன்சோல் முடிஞ்சு பேசுவாப்பிலையா? சரி இப்போ நீட்டு பிரச்சனைலாம் இருக்குது. நீட்டு பிரச்சனை இந்த பெட்ரோல் பிரச்சனை அதுக்கெல்லாம் இப்போ என்ன பிராயச்சித்தம் இருக்குது? நீட் அதுக்கெல்லாம் வருவாப்பில் பொறுமையை திடீர்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கே தோண மாட்டேங்குது அவருக்கு எப்படி தோணுது. இப்போ இந்த விஜய் பட்டேல்னு யாரோ ஒருத்தர் ஒரு சங்கி அவருடைய ஃபாலோ பண்ணி அங்கே ட்விட்டரில் போய் எடுத்துகிட்டு வந்து பேச வேண்டாமா? கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. இல்லை இவ்வளோ உயிர்கள் போகுது அனிதா உயிர் போயிடக்கூடாது அப்படிலாம் பேசுகிறாப்புலையே? அப்படிலாம் பேசினாப்புல முன்னாடி அதுக்கு பிராயச்சித்தங்க அது அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம். சரிப்பா நீ வந்து இந்தியாவில் அந்த குஜராத் கலவரத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிட்டாரு. இப்போ தமிழ்நாட்டில் பண்ணதுக்கு இந்தியாவுக்கு பண்ணதுக்குலாம் எங்கே இருக்குது? இப்போ குஜராத்தில் 2002 பண்ணதுக்கு 2022 தான் பிராயச்சித்தம் பண்ணியிருக்காரு 20 வருஷம் கழிச்சு. இப்போ 2022 நடந்தது கேட்டீங்கன்னா திரும்ப அது வரைக்கும் தாங்க முடியாது சாமி. அது வரைக்கும் தாங்க முடியாது நம்மளால பின்னாடி போகணும்ல. வாய் வாய் இருக்குங்கிறத ஏதாவது பேசிக்கிட்டு தம்பி இவங்களை விட்டா இன்னும் 5 வருஷத்துல மொத்தம் இந்தியாவை காலி பண்ணிடுவாங்க. 20 வருஷம்லாம் தேவைப்படாது 5 வருஷம் அடுத்து கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. இல்லை வாய் இருக்குங்கிறத ஏதாவது பேசக்கூடாது. ஏன் வாய் நான் என்ன உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் இந்த இது தாடைக்கு மேலே ரவுண்டாக ஒரு பகுதி இருக்குது ஒரு ஓட்டை இருக்கு அதுக்காக ஏதாவது பேசுங்கிறத பேசக்கூடாது. இதே மாதிரி தான் நம்ம அவரும் உழைச்சி தானே சம்பாதிக்கிறது. ஏன் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு என்ன? அதான்யா அவரோட உழைப்பை தான் நம்ம பாராட்டுறோங்கிற அந்த உழைப்பை தொழிலில் சுத்தமாக நான் சொல்லுவேன். அவ்வளோதான் தொழில் சுத்தமாக இருப்பாப்புல. அவரும் சொன்னதே கத்தி வயிறு போதில் எல்லாமே. ஆமாங்க அதான் சொல்றேனாங்க. அவர் வந்து வாயை வச்சு பயங்கரமா வேலை பார்ப்பாரு பேசி பேசி அவருக்கும் வயிறுலாம் இருக்குல்ல. இப்போ அவரை விடுவோம். அவர் வந்து ஏதோ மாசம் 3 லட்ச ரூபாய் ஏதோ இல்லை அவரோட தேவைகள் இருக்கும்ல அதுக்கு அவருடைய வீட்டு லோன்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த வீட்டு லோன் 20 லட்ச ரூபாய் கூட இருக்கலாம். அதை வந்து அங்கே உள்ள நம்ம ஆட்டுக்குடி கூட வந்து அடைச்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் ஏதோ இருந்துட்டு போட்டோம். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது நல்லபடியாக வாழ்ந்து நல்லா நல்லா இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அடுத்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுங்க. மதன் கௌரி சம்மந்தம் இல்லாமல் சம்மணம் வாங்கிட்டு குறுக்கால வந்து நின்றுக்கிட்டு மதன் கௌரி ஏப்பா நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இலுமினாட்டி ஏலியன்ஸ் வேற என்ன பார்க்கு அந்த கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி இதுலேருந்து இறங்குறாங்க. ஏதோ ஏதோ ஒன்று பேசி போட்டு 10 ஹிடன் ஃபேக்டர்ஸ் இன் ஹிஸ்ட்ரி, 25 சீக்ரெட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஏதோ ஒன்று போட்டு அப்படியே ஓரமாக வண்டி விட்டுட்டு போய்கிட்டு இருந்தேன். எதை குறுக்கால வந்து நான் கருத்து சொல்ல போகிறேன், குறுத்து சொல்ல போகிறேன். ஐயா ஐயா நீங்கள் யூடியூப்ல என்ன வேணா பேசிக்கிங்கய்யா, இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கம் வந்துடாதீங்கய்யா, அடி அடி அடிப்பாங்கய்யா, டாக்ஸிக் வேர்ல்ட் டாக்ஸிக் வேர்ல்ட் கலிகளே அடிப்பாங்கய்யா. அவங்ககிட்ட பேரும் டெய்லி ட்விட்டருக்குள்ளே போகும்போது தெரியுமா இன்னைக்கு எவனை போட்டு செய்யலாம் ஒருத்தவனாவது பாரு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், இது வந்து திருக்குறள் எழுதுறது, இந்த நல்ல விஷயம் எழுதுறது ஒருத்தனவே மாட்டலன்னா பிபிசி டாக்குமெண்ட் வந்துச்சு இல்ல, வந்துச்சு. எனக்கே டவுட் ஆகி போச்சு, என்னடா அது ராஜவேலு மாதிரியே இந்த குரல் இருக்கேன்னு. மதன் கௌரி மதன் கௌரி மதன் கௌரி தெரிஞ்சிடாப்புல ஒண்ணுமில்ல, அதாவது பிபிசி டாக்குமெண்ட்ரி. ஆமா அது உண்மைதான் டாப்பு, எப்படி கடன் பண்ணியிருந்த கைகளோ அதே மாதிரி ஆமா நடந்தது உண்மைதான். ஆனா அது எப்படி வெளியூருக்காரன் எப்படி பேசலாம், எப்படி அது வெளியூருக்காரன் அசலூருக்காரன் எப்படி இந்த பஞ்சாயத்தை தாட்டம் பண்ணலாம்? இது நம்ம ஊருக்குள்ள விஷயம், நம்ம நாயத்தில போட்டு அடிப்பேன் மிதிப்பேன் உதைப்பேன். ஆமா நாம வந்து உள்ளூர் ஆட்டக்காரவங்க நம்ம நல்லா பண்ணிக்கலாம், எப்படி வெளியூர் ஆட்டக்காரன் நம்ம உள்ள வருவோம் அப்படி உண்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொதிச்சொழிஞ்சு போய் அப்புறம் தம்பி சேனல்ல பார்த்தோம்னாக்கா ஈரானை பற்றி பேசியிருக்காப்புல, ஈராக்கை பற்றி பேசியிருக்காப்புல, ஜப்பான் ஜப்பான் தாய்கானை பற்றி பேசுகிறாப்புல, அமெரிக்காவில் வந்து மைக்கேல் ஜாக்சனை பற்றி பேசுகிறாப்புல, இப்படி எல்லாத்த பற்றியும் பற்றி பேசிக்கிட்டு கைலாச நாடை பற்றிலாம் பேசியிருக்காப்புல. அந்த கான்ஸ்பிரசி அது ஒன்று எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காப்புல. தம்பி மட்டும் வந்து அது வந்து உள்ளூர் ஆட்டக்காரவங்க, நீங்கள் வெளிநாட்டுக்காரவங்க, நீங்கள் உள்ள வராதிங்க, அது எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. இந்த பாயிண்ட்லாம் நாம் யோசிப்போம்ல, ட்விட்டரில் கேட்டாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு, தம்பி இதெல்லாம் யார் பேசுனது, இதெல்லாம் யார் பேசுனது, ஈரான் ஈராக்கு பாகிஸ்தானு சைனா வரைக்கும் பேசியிருக்கீங்களே. சரி என்ன மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்ட போகிறாரு, அதான் வந்து மன்னிப்பு கேட்ட உணர்ந்துட்டாப்புல, வந்து மன்னிப்பு கேட்ட ட்விட்டரில் போட்டாப்புல. சரி அப்புறம் மன்னிப்பு ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டாப்புல. சரி முடிஞ்சு போச்சுல, கடை சாத்திட்டு போங்க வாங்க போவோம். அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவில் திரும்ப ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. இந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவே திரும்ப இன்னொரு மன்னிப்பு கேட்ட வீடியோ பண்ண போட்டுருக்கேன். அந்த இல்லைங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே நான் வந்து அன்லிஸ்டடு இல்லை ப்ரைவேட் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னாக்கா அது ஓகே எல்லாரும் சொன்னீங்க, அதனால் அந்த வீடியோவை நான் வந்து தவறு அப்படின்னு ப்ரைவேட்டில் போடுறேன். இப்போ ஆனால் பாருங்கள் அது என்ன நீங்களே செத்து போட்டீங்க, நாளைக்கு நான் ஓப்பன் போயிடுவேன். இல்லை இப்போ அது எந்த இடம் தவறு பண்ணணும்னா நமக்கு தெரியல. இது என்ன ஒரு இன்டலெக்சுவல் பேசுற பேச்சா இது? இல்ல அந்த கரகர வாய்ஸ் இல்ல இல்ல அதான் கொஞ்சம் கரகர நாகராஜன் அந்த மாதிரி அப்படி நீங்க சவுண்ட் இல்லாம பேச பழகிங்க, அப்பதான் இன்டலெக்சுவல் பேச கிடைக்கும். அந்த சாரி சொன்ன வீடியோல எண்டுல நம்ம சேகுவரா அவருடைய கோட்ஸ் ஒண்ணு சேகுவரா கோட்ஸ் சம்பந்தமே இல்லாம இருக்குப்பா. இப்ப கோட்ஸ் பா தத்துவம் அப்படி சொல்லு, தத்துவம் சொல்லியிருக்காப்ல எங்களை ஒரு தத்துவத்தை ஒண்ணு கக்கி இருக்காப்ல. என்னவா அது என்ன கதை, அந்த உலகத்தில் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அதை பார்த்து நீங்கள் பொங்குனீங்க அப்படின்னாக்கா நீயும் என் தோழனே. அப்போ உலகத்தில் எந்த மூலையில் நடந்ததை பார்த்து பொங்கினாலும் என் தோழனேனாக்கா, இப்போ இந்தியாவில் நடந்ததை பார்த்து பிரிட்டிஷ்காரனை பொங்கியிருக்கான். ஆமாம் இப்போ அதில் என்ன ஒன்றை பார்த்து நீ வந்து ஈரான் பார்த்து பொங்கியிருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு? சரி ஏதோ மனப்பாடம் கொண்டு வந்துட்டாப்புல, சரி ஓகே கலந்து போவோம். அதெல்லாம் மன்னிப்பு கட்டி வீடியோவை டவுன் பண்ணிட்டாப்புல, இனிமேல் தவறுகள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதனால் இதற்கு மேலே மதன் கௌரி அந்த வீடியோ எல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அந்த வீடியோ போட்டாப்ல அப்படிங்க தெரியணும்னாக்கா ஐயன் கார்த்திகன் போட்டிருக்காப்ல, நீங்க அங்க போய் டீல் பண்ணீங்க. அவரே ஏதாவது படிச்சுட்டு வந்து ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு வந்து இந்த தலைவரை பத்தி சொல்றேன், நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறது அந்த வீடியோக்கள் வேற. பட் பொலிட்டிக்கலா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு வியூ கொடுக்க போறேன் அப்படின்னு ஸ்டாண்டா எடுக்கணும் நீங்க. ஆமா அப்படி இல்லாம நீங்க நான் சைடு ஸ்டாண்ட் போடுறேன்னாக்கா சாட்டை துறை முருகனே வந்து உங்களை கலாய்ப்பான் அப்படின்னு. ஐயோ சாட்டை தலைமுறை எவ்வளோ ஒரே அரசியல் தற்கொலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இன்னொரு பீஸ் இருக்கும்போது இலுமினாட்டி பேச்சு தெரியுமே, பாரிசாலா பாரிசாலா பாருங்க, பாரிசாலா சாட்டை தலைமுறைகள்லாம் எவ்வளோ பெரிய அரசியல் தற்கொலை முண்டங்கள் அப்படிங்கிற ஜென்மங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். இவங்களே பிபிசி டாக்குமெண்ட்ல சரியான ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருக்காங்க. என்னங்க இதெல்லாம் பார்க்கறது நல்லா இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்க. அதனால கண்டென்ட்டாக பார்க்காம எது சரி இது தவறு, ஒரு பொலிட்டிக்கல் சேனல் இருக்கும்பொழுது சரியா தவறா ஃபேக்ட் செக் பண்ணி மொந்திகிட்ட வந்து முதல்ல வீடியோ போடுறது முக்கியம் இல்லை. இந்தியிட்ட வந்து முதல்ல உண்மையை சொல்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் கருத்துச்சர்களை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? நன்றி.